சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் சென்னை மெட்ரோ ரயிலின் முதல் கட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல் கட்ட திட்டம் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து ஐம்பதற்கு ஐம்பது என்ற சமபங்கு நிதி பகிர்வு என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை ஒன்றிய அரசு திட்டமாக செயல்படுத்த கடந்த இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரலில் ஒன்றிய அரசிற்கு பரிந்துரைத்தது ஒன்றிய அரசு கால தாமதம் செய்ததால் கடனுதவி பெற வேண்டி தமிழ்நாடு அரசே திட்டத்தை செயல்படுத்த துவங்கியது அப்போது முதற்கட்ட திட்டத்தைப் போல் அல்லாமல் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசின் திட்டமாக செயல்படுத்துவது என முடிவு செய்து பணிகளை தொடங்கியது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் ஆட்சி மாற்றத்திற்குப் பிறகு அரியணை ஏறிய திமுக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்குமாறு வலியுறுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஒன்றிய பட்ஜெட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டு கட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார் ஆனால் அதற்கான நிதியை ஒதுக்காமல் ஒன்றிய அரசு காலதாமதம் செய்து வந்தது இதையடுத்து கடந்த ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஒன்றிய அரசு தொடக்கத்தில் மாநில அரசின் திட்டமாக இருந்த மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆகஸ்ட் பதினேழில் பொது முதலீட்டு வாரியத்தால் பங்கு பகிர்வு மாதிரியின் கீழ் துறை திட்டமாக பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதே சமயத்தில் நாடாளுமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடைபெற்ற விவாதத்தின் போது திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டோகன் சாஹூ சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசால் முன்மொழியப்பட்டுள்ள நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் கொண்ட வழித்தடத்திற்காக கணக்கிடப்பட்ட திட்ட மதிப்பு அறுபத்து மூன்று இருநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் என்றும் இதுபோன்ற அதிக மதிப்பீடு கொண்ட திட்டங்களுக்கு சாத்தியக்கூறுகள் மற்றும் நிதி இருப்பின் தன்மையை பொறுத்தே ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட திட்டமானது மாநில அரசின் திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான செலவீனத்தை தமிழ்நாடு அரசே செலவழித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆனால் கடந்த மாதம் பதினேழாம் தேதி திமுக எம்பி வில்சனுக்கு நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுதிய கடிதத்தில் அதிக செலவு பிடிக்கும் இதுபோன்ற திட்டங்களுக்கு பொறுமையாக நிதி கொடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் ஒன்றிய அரசின் பங்கு இருக்கிறதா இல்லையா என ஆரம்பத்தில் இருந்து முன்னுக்கு பின் முரணாக ஒன்றிய அரசு பதிலளித்து வந்த நிலையில் கடந்த இருபத்தொன்றாம் தேதி சென்னையில் நிர்மலா சீதாராமன் அளித்த பேட்டியில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை மாநில அரசின் திட்டமாக தமிழ்நாடு அரசு மாற்றிக்கொண்டதால் அதற்கான முழு செலவையும் மாநில அரசுதான் ஏற்க வேண்டும் என்று கூறினார் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை ஒன்றிய திட்டமாக அங்கீகரித்திருப்பதால் ஒன்றிய அரசின் பங்கான ஏழாயிரத்து நாநூற்று இருபத்தைந்து கோடியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் தாமதத்தை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு ஐம்பது சதவீத பங்குத் தொகையை வழங்க வேண்டும் என அண்ணாமலை அறிக்கை விடுத்தார் இதே கோரிக்கையை ஒன்றிய அமைச்சர் எல் முருகனும் முன்வைத்தார் அதன் பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி கேட்டு கடிதம் எழுதிய நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்தினார் முதலமைச்சரின் கோரிக்கைக்குப் பிறகு தற்போது மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது ஆரம்பத்தில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் மாநில அரசின் நிதியில் செயல்படுத்துகிறது அதன் பிறகு ஒன்றிய அரசு திட்டமாக இருக்கிறது என முன்னுக்குப் பின் முரணாக பேசி வந்த ஒன்றிய அரசு தனக்கான பங்களிப்பு ஏழாயிரத்து நானூற்று இருபத்தைந்து கோடி என குறிப்பிட்டிருக்கிறது சன் செய்திகளுக்காக பாரதி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க